சலனம் 232. முகிலன் நிலவனிடம், தாத்தா பேசுறது சரியா இருந்தாலும் அவங்க வளர்க்குறதால அவங்க பேச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறது சரியா? அவர் அந்த அர்த்தத்தை சொல்லலடா. அவங்க நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அதை டெவலப் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? இப்போது டிஸ்னி வேர்ல்டெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், சினிமா. அவங்களும் கார்மெண்ட்ஸ் துறையில் அவங்க பிராண்டை, அதாவது அவங்க சினிமாவில் வரும் கார்ட்டூன்ஸ் எல்லாம் கார்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ண கொடுத்து அதை டிஷர்ட் பேண்ட் தயாரித்து எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸில் விற்கிறாங்க. டிஸ்னி பிராண்ட் மாதிரி நான் உருவாக்க கூடாதா? ஏன் இந்த அளவுக்கு தாத்தா விஸ்தாரமாக யோசிக்க மாட்டார்? இதில் என்னடா தனித்துவம் இருக்குது? நம்மளும் நம்ம ட்ரிபிள் ஏவில் நிறைய சினிமா தயாரிக்கலாம். அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கலாம். சூப்பர் மார்க்கெட் உருவாக்கலாமே, கார் ஷோரூம் ஆரம்பிக்கலாம், காலேஜ் கட்டலாம். தாத்தா கார்மெண்ட்ஸ் ஒன்று மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. நான் உலகம் முழுவதும் நம்ம பேரை பதிய வைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் வெளிநாட்டில் படித்தால் அந்த கல்ச்சர், அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்று தோணுது. இதில் என் தப்பு என்ன இருக்குது? நீ கண்டதையும் யோசிக்காதடா. எனக்கு என்னமோ நீ சொல்கிறது கரெக்ட் என்பதால் தான் சித்தப்பா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ஒருவேளை நீ செய்கிற விஷயம் சரியாக கூட இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. நீ இதை பற்றி சித்தப்பா கிட்டே பேசிப்பார். சித்தப்பாவை நான் ஹர்ட் பண்ணிட்டேனா? சச்சே, நம்ம காட் ஃபாதர் அவர் கண்டிப்பாக நம்ம சித்தப்பா தப்பாக நினைக்க மாட்டார். அப்படி நினச்சிருந்தா அவர் அப்போவே பேசியிருப்பார். நீ சொன்னதும் அவர் முகத்தை தான் பார்த்தேன். அவர் முகத்தில் ஒரு சந்தோஷமான புன்னகை தான் வந்தது. ஏனோ அதன் பின் தான் அவன் மனம் நிம்மதியானது. ஆதினி தீரனுக்கு அழைக்க அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் செல்போனுக்கு புது எண்ணிலிருந்து ஓயாமல் வாட்ஸ்அப் கால். இந்த நேரம் யாரிடம் அழைக்கிறது என்ற யோசனையோடு அழைப்பு ஏற்று ஹலோ என்னும் போது, நான் அர்ஜுன் பேசுகிறேன். எந்த அர்ஜுன்? மகிழ் ஃப்ரெண்டு. அவளுக்கு அப்படி யாரையும் தெரியாதே. அவளுக்கு தெரியும். அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. அது சரி, என் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா? அவகிட்ட ஃபோன் இல்லை, கூடவே அவளுக்கு க்ளோஸ் நீங்கள் தான். உங்கள் நம்பர் கண்டுபிடிப்பதொன்னும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. காலையில் கால் பண்ணுங்க. நான் இப்போ மகிழ்கிட்ட பேசணும். ப்ளீஸ் காலையில் பண்ணுறீங்களா? இந்த நேரம் வேண்டாம். நான் இப்போ அவகிட்ட பேசி ஆகணும். என்னாச்சு இவனுக்கு லூசு மாதிரி கூப்பிட்றான் என்று நினைத்து. ஆமாம், எந்த அர்ஜுன் நீங்கள்? அவகிட்ட என்னென்னு சொல்கிறது? அவகிட்ட போய் நீ ஐ லவ் யூன்னு லவ் லெட்டர் கொடுத்த இல்லை அந்த அர்ஜுன்னு சொல்லுங்க, உடனே வாங்கி பேசுவா. ஓ, இவனாவன் என்று நினைத்தவள் அழைப்பை துண்டித்துவிட்டு மகிழினியின் அறைக்குள் போனாள். அதற்குள் மீண்டும் அழைத்து விட்டான். மகிழ், அர்ஜுன் பேசுகிறார். யாரு? உன்னை லவ் பண்ணுறாரே அவர். எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நீயே பேசி கட் பண்ணியிருக்கலாமே. மகிழ் ஃபோன் வாங்கும் போது ஆதினி, பையன் ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான், உனக்கு பிடிக்காட்டி உண்மையை சொல்லி இன்னைக்கு எல்லாம் கட் பண்ணிடு என்று சொல்லி கிளம்பி விட்டாள் அவளின் அறைக்கு. மகிழ், ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஒரு லவ்வர் அவனுடைய லவ்வருக்கு எதுக்கு கூப்பிடுவாங்க? ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நான் உங்கள் லவ்வர் கிடையாது. லவ்வர் இல்லாமல் தான் ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்தியா? அது தெரியாமல் சின்ன வயசில் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை தடவை அதையே திருப்பி திருப்பி சொல்கிறது? இங்கே பாரு, எனக்கு தெரியாது. நீ சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த நேரம் தீரனிடமிருந்து அவளுக்கு வாட்ஸ்அப் கால் வந்து கொண்டே இருந்தது. முதலில் இவனை பேசி கட் பண்ணி விடலாம் என்று நினைத்த மகள் அவன் ஃபோனை கட் பண்ணி விட்டாள். அதன் பிறகு அவன் ஒரு முறை அழைத்து விட்டு பின் அழைக்கவில்லை. மகள், அதுக்காக தான் அர்ஜுன் இவ்வளவு ரெஸ்பெக்டிவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது பேபி. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். எங்கள் அப்பா முன்னாடி வந்து நீ உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஹலோ அர்ஜுன், நீங்கள் ஒன்றும் பேபி கிடையாது. லூசு மாதிரி பேசுறதுக்கு முதல்ல யாருக்கிட்ட இந்த நேரத்தில் கால், அதுவும் என் அக்காவுக்கு கால் பண்ணுறீங்க? உலக கோடீஸ்வரர் இடத்துல இருக்கும் உன் அப்பா உனக்கு ஏன் ஃபோன் வாங்கி தரலை? எனக்கு ஃபோன் தேவையும் இல்லை, அதை விட அது எனக்கு அவசியமானதும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. எதுக்காக நீங்கள் அவளுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க? என்னோட காலேஜில் எல்லாரும் அவனவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சிங்கிளாக ஆள் இருந்தும் பேசாமல் உட்காந்துருக்கணுமா? நீங்கள் முட்டாள அர்ஜுன், நான் உங்களை லவ் பண்ணலைன்னு சொல்கிறேன். அப்புறம் ஆளுக்கு இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அது எப்படி லவ் பண்ணாமல் போவனி? வேண்டா அர்ஜுன், இதுக்கு மேலே கால் பண்ணாதீங்க. இனி டிஸ்டர்ப் பண்ணினா நீ என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஏற்கனவே உங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆகாது. நான் உங்கள் ஸ்டடீஸை மனசில் வச்சுட்டு தான் நான் என் அப்பா கிட்ட உங்களை பற்றி சொல்லாமல் இருக்கேன். இனி இப்படியே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் கால் அகெயின். என்ன மிரட்டி பார்க்குறியா? மிரட்டலை, எச்சரிக்கிறேன். என் அப்பாவை பற்றி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா பெரிய டேஷு. வேண்டாம், இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது என்றவள் அழைப்பை துண்டிக்க அவனும்
மீண்டும் அழைது நீ இன்னொரு முறை ஃபோனை கட் பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணுவேன். தாராளமாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுதான் கடைசியாக பேசுகிற வார்த்தையாக இருக்கும். மிரட்டி பார்க்குறியா நீ? என் அப்பா உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ கூட நீ எனக்காக எழுதின வார்த்தையை நம்பி நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட முதல் காதல் நீ. அதை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்க அர்ஜுன், நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கலை, நான் உங்களை லவ் பண்ணலை. தயவுசெய்து ஃபோனை வச்சுடுங்க. உங்கள் சித்தப்பாவுக்கு நேர்ந்த கதி தான் அப்புறம் உங்களுக்கும். குடும்ப ரீதியாக மீண்டும் மீண்டும் ஒரு சண்டையை இழுக்க வேண்டாமே. எங்கள் பாருமகள், குடும்பத்திற்கு ஆகாது என்று நினைத்தெல்லாம் ஒன்று ஒதுக்க முடியாது. அர்ஜுன், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத யாரையும் எனக்கு பிடிக்காது. மகள், தயவுசெய்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசிடுறேன். என்ன, என் சித்தப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி, அப்புறம் அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது. என் தாத்தா குழந்தை இல்லாமல் எங்கள் பாட்டியை 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டார். எங்கள் அப்பாவும் பிறந்துட்டார். எங்கள் சித்தப்பாவோட அம்மா, அதாவது எங்கள் தாத்தாவின் முதல் சம்சாரமும், கொஞ்ச நாள் கழித்து கர்ப்பமாக்கிட்டாங்க. அவங்க வசதியானவங்க என்பதால் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியையும் என் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவங்க கூட தான் இருந்தார். சொல்லப்போனால் இந்த சமுதாயத்தில் என் பையன்தான் இவன் என்று யாரிடமும் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றி சொன்னதே இல்லையாம். அவரின் மகன் இறந்த பிறகுதான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டார். ஆனால் எங்கள் அப்பா போகலை. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் மகள். என்னால் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன். நான் நல்லா இருக்கணும். உங்கள் அப்பா கூட சண்டை போட்டு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா உன்னை விட்டு விலகி இருக்க சொல்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உங்களை பிடிக்கல அர்ஜுன், தயவு செய்து கால் பண்ணாதீங்க. எனக்கு உன்னை பிடிக்கும், நான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன். பிளாக் பண்ணிடுவேன் அர்ஜுன், இதுதான் லாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த நம்பரும் கையில் வச்சிருக்கேன். கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ ஃபோன் எடுக்கலனா தாராளமாக பண்ணிக்கோ. எங்கள் அப்பா நம்பர் தரேன், அவருக்கு கூப்பிட்டு பேசிக்கோங்க என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு பிளாக் பண்ண போவதற்குள் அவனிடமிருந்து மீண்டும் மெசேஜ் வந்தது. நீ என்னை மிரட்டுனா நானும் உன்னை மிரட்டுவேன். மிரட்டிக்கோ, நோ ப்ராப்ளம். உன்னோட ஃப்ரெண்டு தேவி இப்போ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். அதுக்கு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லலைனா நாளைக்கு உன் ஃப்ரெண்டு நடந்து போக மாட்டான். நாளைக்கு சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு நீ கண்டிப்பாக வரணும். பாய் என்று அழைப்பை துண்டித்து விட்டான். ஐயோ, இவன் என்ன உலக மகா லூசாக இருப்பான் போல என்று நினைத்தவள் பதறியடித்து வேகமாய் தேவ அழைக்கவும், சொல்லுடி எங்கே இருக்க? நம்ம பிரியாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான். அதனால் நானும் அவளும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக மழை பெய்யுது, அதனால் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ வந்து நின்றுட்டுருக்கோம். அவள் ஃப்ரெண்டு யார்? பேர் தெரியல, டியூஷன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா. அந்த ஜனனி வீட்டுக்கு பக்கத்துலயா இருக்க? ஆமாம், ஆப்போசிட்டில் இருக்கேன். என்னுடைய எதிரி அர்ஜுன் கூட என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தேவ், அங்கே இருக்காத, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ. ஏன், அவன் என்னை இதுவும் செய்திடுவான்னு பயப்படுறியா? அதெல்லாம் இல்லை லூசு. அப்புறம் என்ன, நான் சொல்கிறத மட்டும் கேளு. மழையே பெய்தாலும் கிளம்பி வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஏண்டி இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? நான் சொல்கிறத மட்டும் கேளுடா, போனா போ. உத்தரவு மகாராணி, ஏதும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. அவள் சொன்னால் எதையும் செய்யும் அவன் அடுத்த நிமிடமே அவளை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். மீண்டும் புது எண்ணில் இருந்த அழைப்பு அர்ஜுன் தான் என்பதால், என்ன அர்ஜுன், உங்களுக்கு என்ன தான் வேணும்? உன் ஃப்ரெண்டை போக சொன்னால் அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தமா? நாளைக்கு அவன் வெளியே வரமாட்டானா? இல்லை உனக்கு உயிரான தம்பி தான் இல்லையா? வேணா அர்ஜுன், அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டான். நீங்கள் பேசுகிறதுக்கு கூட இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உயிரோட வாழ ஆசை இல்லையா? அர்ஜுன் புரிஞ்சுக்கோங்க. அவனோ, இங்கே பாரு, உங்கள் அப்பாவுக்கு ஆளுங்க சப்போர்ட் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட் இருக்குது. எனக்கு ஒன்றுன்னா என் அப்பா உன் வீட்டில் ஒருத்தவங்களை கூட விட மாட்டார். ரெண்டு வீட்டுக்கும் சண்டையாகி கொலகேஸாகி உங்கள் அப்பா உள்ளே போகணும்னு நீ ஆசைப்படுறியா? பெண் அவளுக்கு இதையெல்லாம் யோசிக்கும் போதே பயமாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் யோசிக்காமல் பிடிக்காத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துறது ஆம்பளத்தனமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன். குட் பாய் என்றவள் அந்த நம்பரை பிளாக் செய்தாள். சற்று நேரத்தில் தேவ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஏதும் பிரச்சனையா? அவள் அர்ஜுன் சொன்னதே சொல்லவும், ஏ அவனுக்கு தான் ஆள் இருக்கா, அவனை சும்மா விடக்கூடாது. இங்கே பாரு தேவ், நம்ம சின்ன பசங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். நான் என் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீ போய் நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு எங்கேயும் வெளியே போகாத என்று சொன்னதும் மகளினி நேராக போனது தனது அப்பாவை தேடி. அஞ்சு என்னை பார்த்து பெரிய மழை என்பதால் ஈஸ்வர் கோயம்புத்தூரில் இருக்கும் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான். அஞ்சு, இன்னும் அப்பா வரலடி, ஏன் அப்பாவை பார்க்காம தூங்க மாட்டியா? இல்லைம்மா, அப்பாவை வந்ததுலேருந்து பார்க்கல, அதான் கேட்டேன். வந்துடுவார், உன் அப்பா செல் டவர் இல்லை போல், அப்பாவுக்கு கால் போகலை, வந்ததும் சொல்கிறேன்.
நீ போய் தூங்கு. தலையாட்டி கொண்டே அறைக்குள் வந்தால் நாம் ஏதாவது பண்ணினால் தேவையில்லாம அப்பாவுக்கு இது ஒரு தலைவலி ஆகிவிடுமோ? அப்பா கோபத்தில் அர்ஜுனை எதையாவது பண்ணி அது பரம்பரை பரம்பரையாய் பிரச்சனையாகிவிடுமோ? இதை எப்படி சரி செய்வது? ஒருவேளை அன்றைக்கு நான் தான் எழுதினேன் என்று பொய்யை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ? நான் சொன்ன பொய்யை நம்பித்தானே அர்ஜுன் இவ்வளவு மோசமாக இப்போது ஆகியிருக்கிறார்? ஓவர் ஸ்மார்ட்டாக பண்றேன் நினைத்து அப்பாவுக்கு தலைவலியை கொண்டு வந்து விட்டேன். இதை எப்படி சுலபமாக தீர்ப்பது என்று நினைக்கும் போது தீரன் அழைத்தான். சலனம் 233. தீரன் இவ்வளென இத்தனை முறை கூப்பிட்டிருக்கா? திரும்பி கூப்பிட்டா ஏன் பிஸின்னு வருது? இந்த நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என்று நினைத்து மீண்டும் அழைக்க மகில், ஹலோ. ஹே, ஒரு தடவை ஃபோன் எடுக்காட்டி திருப்பி திருப்பி கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்கிறது? நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், ஓயாம கூப்பிடவும் ஏதோ அர்ஜென்ட்னு நினைத்து திரும்பி வந்து கூப்பிட்டா. நீ ஏன் ஃபோன் எடுக்காமல் இருக்க? அது வந்து, ஹே, இப்போ இந்தியாவில் இப்போ 11 மணி மேலே இருக்குமே, இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ? ஹலோ, 1 மினிட், நான் மகிழ் பேசுகிறேன், இப்போ போய் கொடுத்துட்றேன். அந்த நேரம் உள்ளே வந்த அண்ணம், தங்கோ உனக்கு எக்ஸாம் லீவு தானே, நீ தூங்காமல் என்ன பண்ணுற என்று கேட்டபடி உள்ளே வந்தவர் அங்கே அவள் ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பதை கண்டு, மகள் அப்பதான் யார்கிட்டடா பேசுற? ஆதிராத்த பையன்கிட்ட. அந்த பக்கம் கேட்டவனுக்கு கடுப்பாக இருந்தது. ஏன், எனக்கு பேர் இல்லையா, இல்ல உறவு முறைதான் இல்லையா இப்படி சொல்றா என்று நினைத்து, என்னடாமா யாரோ மாதிரி சொல்ற, உன் அத்தை பையன் அவன், மாமான்னு கூப்பிடு. தலையாட்டியவள், நீங்க பேசுறீங்களா அப்பதா, கொடு என்று வாங்கியவர், என்ன கண்ணா நல்லா இருக்கியா என்று பேசி நலம் விசாரித்து விட்டு, எதுவும் முக்கியமான விஷயம் அதீரா? ஏனுங்க அம்மாச்சி, இல்ல இந்த நேரம் கால் பண்ணியிருக்க, உங்களுக்கு தான் எனக்கு இது கால அம்மாச்சி. சரிப்பா என்று நலம் விசாரித்து முடிக்க, அம்மாச்சி எனக்கு மீட்டிங் ஒன்று இருக்குங்க, நான் போகணும், சரியா வைக்கிறேனுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான். ஃபோனை அவளிடம் கொடுத்தவர், யார் ஃபோன் இது? ஆதினியோடது. ஏன் தீரன் உனக்கு இந்நேரம் கூப்பிடுறான்? ஆதினியும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு கூப்பிட்டுருக்கார், நான் போய் இனி கொடுக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்றார் ஒரு மாதிரி யோசனையுடன். அவர் தாத்தா கிட்ட சொல்லி உனக்கு ஃபோன் வாங்கி தரட்டுமா? எனக்கு எதுக்கு அப்பதா, எனக்கு ஒன்று கூப்பிட்டா தேவ் மட்டும்தான் கூப்பிடுவான், உங்கள் செல்லில் பேசிக்கிறேன் இல்லாட்டி தாத்தா செல்லில் பேசிட்டு போகிறேன், எதுக்கு எனக்கு ஃபோன்? குனிந்து பேத்திய நெற்றியில் முத்தம் வைத்தவர். எழவும் அப்போது உள்ளே வந்தாள் ஆதினி. அவளை கண்டவர், நீ இன்னும் தூங்கலையா? தூங்குறேனுங்க அப்பதா. கண்ணு, உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறோமா? ஏன் இப்படி கேட்குறீங்க? நந்தினி இன்னைக்கு பேசினப்போ நீ ரொம்ப அழுத, கூட்டிகிட்டு வந்து அழ வைக்கிறோமே, அதான் எனக்கு அம்மா யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுதுங்க அப்பதா. அவளை அணைத்து கொண்டவர், உனக்கு அம்மாவுக்கு மேல் அம்மாவா, நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறோமா, எதுக்கும் ஏங்காத, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. அப்பதா சொல்லிடாமா, எனக்கு லண்டன் போய் படிக்கணும், தாத்தா முகிலன்கிட்ட பேசினது கேட்டு எனக்கு கேட்கவே என்னவோ மாதிரி இருக்கு. அம்மாடி, உனக்கு அவர் சொன்ன அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஓலைக்குடிசை வீட்டில் வாழ்ந்த ஒருத்தர், அவரின் மகன் வழி வம்சத்தினருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுப்பது என்பது அத்தனை எளிதானதா சொல்லு? ஒரு நிர்வாகத்தை கட்டி ஆள்வது என்பது எவ்வளோ கடினமான செயல் என்று தெரியுமா? போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தில் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்க 4 தலைமுறையாய் உழைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தாத்தாவின் அப்பா காலத்திலிருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. உழைப்பை மட்டுமே ஊதியமா நினைத்து வாழ்ந்தவர் என் மாமனார். இளமை என்றால் என்னவென்றே அறியாத பிள்ளை என் மகன் ஈஸ்வர். வேலையை தவிர அவன் வேறு எதையும் கற்கவில்லை. அந்த நாளில் வெளி உலகமே தெரியாமல் உழைப்பை மட்டுமே காட்டுபவன் அதி. என் புருஷன் கம்பெனியை கதி என்றிருந்தார். இப்படி அவங்கள சந்தோஷத்தை கூட யோசிக்காமல் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரிதாக்கி உங்களுக்கென்று வைத்திருக்கும் போது நீங்கள் அதை உணராமல் உங்களுக்கென்று வாழ்வேன் என்று சொன்னால் கோபம் வராதா? ஆதினி, சொந்த வீட்டில் உரிமையோடு உறவாடி கொண்டாட வேண்டிய முக்கியமான உறவு அம்மாதான். அவங்க முன்னாடி நான் யாரை போல் இருக்க சொன்னால் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா என்ன நினைத்தாரோ மனதை தேய்ச்சி கொண்டே, நீ தாராளமாக போய் படி என்றவர் அவளின் விழிநீர் துடைத்துவிட்டு, உன் சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இது என்ன மாதிரியான சூழ்நிலை? பிறந்த நொடியில் கைமாறி அவளின் மொத்த சந்தோஷத்தையும் தொலைத்துவிட்டு நிற்கும் நிலைக்கு பெயர் விதியா சதியா? இவ்வளோ நடக்கும் என்று இருப்பதுதான் இந்த குடும்பத்தின் சாபமா என்று நொந்து கொண்டவளுக்கு விழியில் நீர் எட்டி பார்த்தது. கடவுளே, இனியாவது ஆதினி சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று வேண்டிக் கொண்டே போனார் அவர். மகள் அழும் ஆதினியை துடைத்து, இப்போ நீ ஓகேதானே, என்னை விடு, உனக்கு எதுக்கு அந்த அர்ஜுன் கால் பண்ணினார்? பின்னவள் நடந்ததை சொல்லி முடிக்க, அவளோ, வா இப்போவே சித்தப்பா கிட்ட பேசலாம், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அப்பா கிட்ட போக வேண்டாம், இது என்னால்
நடந்த பிரச்சனை, நான் தான் இதை எப்படியாவது க்யூர் பண்ணணும், என்ன பண்ணலாம் யோசிக்க நாதினி. அதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் வந்துச்சு, நீ போய் பேசு. சரி நீயே யோசி, நானும் இதோ தீரன் மம்மாவுக்கு கால் பேசிட்டு வந்துடுறேன். தலையாட்ட அவள் அறைக்கு போனாள். ஆதினி தீரனுக்கு அழைக்கவும், ஏ நிக்காம கால் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு பேசாம போன? அப்படி போனா என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? மாமா, நான் உங்களுக்கு கூப்பிட்டப்போ நீங்க ஃபோன் எடுக்கல, காலையிலிருந்து குட் மார்னிங் கூட சொல்லல, அதான் என்னமோ ஏதோ காய்ச்சலோன்னு நினைச்சு கூப்பிட்டேன். நான் பேபி கிடையாது, காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிட்டல் போக தெரியும். இன்னொன்னு, நான் தூரமா இருக்கேன், எனக்குன்னு சில வேலைகள் இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடா வந்திருக்கேன், முக்கியமான மீட்டிங் வேற, ஏகப்பட்ட வேலை இருக்கும். தயவு செய்து குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணாத. மாமா, நீங்க தூரமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்னாச்சுன்ற பயத்துல தான் அத்தனை தடவை கால் பண்ணிட்டேன், சாரி. அப்புறம் நீங்க கூப்பிட்டு எடுக்கல, அந்த நேரத்துல மகிழ் ஃபோன் வந்துருச்சு, அதான் அவகிட்ட போய் கொடுத்துட்டேன். அவளுக்கு இந்த நேரத்தில் யார் கூப்பிடுறா? அர்ஜுன், அது யாரு? அது தெரிஞ்ச பையன். யாரா இருந்தா என்ன? நான் கூப்பிட்டதுக்கு அம்மாச்சி எதுக்கு கண்ண இந்த நேரத்தில் கூப்பிடுறேன்னு கேட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட் மேட்டர் அந்த அர்ஜுன் என்று சொல்லி நடந்து முடிந்ததை சொல்ல, அர்ஜுன் ஆதினி இந்த காலத்தில் மிரட்டாங்களேன்னு பயந்துடவும் கூடாது, ஓவரா எனக்கெல்லாம் தெரியும்னு பண்ணிடவும் கூடாது, அதே நேரம் அசால்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. நீங்கள் என்னம்மாமா சொல்கிறீங்க புரியலை. அந்த அர்ஜுன் இப்போது குழப்பமான மனநிலையில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் மகிழ் வேணும்னு பிடிவாதமாக இருக்கிறான் போலும். அர்ஜுன், யார் வீட்டு பையன்னு மட்டும் கேட்டு சொல்லு, நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன். நிஜமாவே வா. ம், அவன் நம்ம ஸ்கூல் தாளலர் பையன். ஓ அவனா? அவன் நம்பர் கொடு, அவளை அனுப்ப. விடு, நான் பார்த்துக்கிறேன், அவளை நிம்மதியாக தூங்க சொல்லு, நீயும் தூங்கு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவன். தீரன் முதலில் அழைத்தது அர்ஜுனுக்கு. அவன் அழைப்பை ஏற்று, ஹலோ அர்ஜுன் தான் பேசுகிறதா? ஆமாம், நீங்கள் யாரு? நான் தீரன். யாரு? உங்கள் ஸ்கூல் சீனியர். ஓ நீங்களா ப்ரோ என்றவன் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பார்த்து கொண்டே பேசினான். நான் மகளினியின் அத்தை பையன். புரிந்து போனது அவனுக்கு. இப்போ எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? அவள் சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அவளை பயமுறுத்தி ஒரு காதலை உருவாக்க கூடாது. அதை சொல்ல, நீங்கள் யாரு? நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களா? அத்தை பையன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம். நீ மிரட்டி காரியம் சாதிக்க முடியாது அர்ஜுன். அவனோ, எனக்கு அவள் வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று அழைப்பை துண்டிக்க, தீரனுக்கு இது சின்ன விஷயமாக படவில்லை. இவன் நடக்கிறத பார்த்தா இது பெரிய விஷயம் போலும் என்று புரிந்ததும் அடுத்து அழைத்தது அர்ஜுனின் அப்பாவிற்கு. நள்ளிரவில் ஃபோன் வரவும் என்னவோ ஏதோ என்று எடுத்தவர் அந்த பக்கம் தீரன் தன்னை அறிமுகப்படுத்தி நடந்ததை சொல்லவும், தீரா உனக்கு ரொம்ப நன்றி, என் பையனை காப்பாற்றி கொடுத்ததற்கு. நான் அப்படி ஒன்றும் பண்ணலைங்க சார், நீங்கள் பெரிய காரியம் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு மட்டும் ஈஸ்வர் கிட்ட பேசியிருந்தா என் பையன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். ஒரு பள்ளியின் தாளர் மற்றும் திருப்பூரில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் பயப்படுகிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய இவரா என்று நினைத்தவன். சார் சொல்லி புரிய வைக்க வேண்டும், உங்கள் பையனுக்கு அவ சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா என்று சொல்லிவிட்டு, பிறகு பேசுகிறேன் சார் என்று அழைப்பை துண்டித்து விட்டான். அவர் அப்பவே எழுந்து வந்தது மகனின் அறைக்கு வந்தவர். அர்ஜுன், அப்பா நீ அந்த பொண்ணை இன்னும் மறக்கலையா? லவ் பண்ணுற பொண்ணை எப்படிங்கப்பா மறக்க முடியும்? அதுக்கு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணணும் இல்லையா? அவை இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்காச்சும் பண்ணுவாங்கப்பா. என்ன நினைத்தாரோ வளர்ந்த பையன் என்று பாராமல் அடித்து, ஒரு அப்பாவா நான் படுற பாடு உனக்கு எல்லாம் புரியாது. உன்னை சாக விடுறதுக்கா நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வைக்கிறேன். அப்பா அவங்க என்ன எதுவும் பண்ணினா நீங்க அவங்கள எதுவும் திருப்பி பண்ண மாட்டீங்களா? நம்ம செய்தது தப்பு இல்லாட்டிதான் நான் அவங்க கூட சண்டைக்கு போகணும். நீ தான் விரும்பாத பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்துறியே, எனக்கு அவள் வேணும்ப்பா. ஒரு இடத்துக்கு வராமல் படிக்கிற வயதில் படிக்காமல் அந்த பொண்ணு தான் வேணும் என்று அடம் பிடிக்கிறியே, அறிவில்லையா உனக்கு? அந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நீங்கள் சொல்கிற அளவுக்கு வளர என்ன வேணாலும் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு ஆண் என்பவன் அவன் தொழிலில் முழுதாகி ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது தான் பொண்ணு கேட்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மை விட எட்டாத உயரத்தில் இருப்பவர்கள். அவர்களிடம் பொண்ணு கேட்கணும் என்றால் அதற்கு உன்னிடம் ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? நான் படிச்சு ஒரு பெரிய அளவு வரவேன்பா. சற்று நேரம் அவனுக்கு யோசிக்க நேரம் கொடுத்து விட்டு யாரிடமோ நீண்ட நேரம் பேசிவிட்டு மீண்டும் மகனிடம் வந்தவர். அப்ப நீ ஒன்று பண்ணு, உனக்கு படிப்பு இங்கே வேணாம், உனக்கு இடமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொன்னவர் யாரிடம் வீட்டில் சொல்லாமல் மகனை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். அவனுக்குள் வைராகியம் உருவானாலும் ஏனோ தீரன் எனும் ஒருவனை நினைத்து உள்ளுக்குள் ஒரு பெரிய கோபம் பெருக்கெடுத்தது. பெரிய அழகு
விலகி வந்த பின் தனக்கு தடையாக அவன் வந்தால் அவனின் அடையாளத்தையே அழித்து விடுவேன் என்ற கோபத்தோடு கிளம்பினான் அர்ஜுன். அதை அறியாத தீரன் பிரச்சனை முடிந்தது என்று நினைத்து ஆதினிக்கு சொல்ல அவள் மகளிடம் வந்தால் சொல்வதற்கு மகள் அவர் செய்த உதவிக்கு நன்றி சொல்லணும், எப்படி சொல்றது என்று யோசிக்கும் போது ஆதினி அப்பவே தீரனுக்கு அழைத்து, மாமா லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவனும் அந்த பக்கம் அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது மகளினி போனை எடுத்து, ஹலோ என்ன, தேங்க்ஸ், தேங்க்ஸ்னா நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏனோ அவளின் வார்த்தையில் ஒரு ஒட்டுதல் இல்லாததை அறிந்தவன் போனை கட் பண்ணி விட்டான். ஏன் மேனேஜ் பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிற ஆள் பேசும்போதே கட் பண்ணுகிறார் என்ற முனகளுடன் நகர்ந்து விட்டாள். இங்கே அண்ணம் தன் மாமனாரிடம் பேசியதன் விளைவாக அண்ணாமலை தன் பேரன் மற்றும் பேத்தியிடம் அமர்ந்து பேசி நிலையை எடுத்துரைக்க, முகிலன், நான் நம்ம நிர்வாகத்தை இன்னும் பெருசாக எடுத்து பண்ண வேண்டாதா, என்னை நம்பி படிக்க வைங்க, ஏனோ அவர்களின் எண்ணம் தன்னால் கெடக்கூடாது என்று முழுதாக இருவரையும் ஆசீர்வதித்து அனுமதித்தார். ஆதினியும் முகிலனும் மேற்படிப்பிற்காக வெளிநாடு கிளம்ப நிலவன் கோயம்புத்தூர் கல்லூரியிலும் மகள் 12 வகுப்பிலும் அடியெடுத்து வைத்தனர். சலனம் 234. ஆதினியும் முகிலனும் லண்டனில் படிக்க வந்தனர். ஆதினி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸிலும் முகிலன் விஷுவல் கம்யூனிகேஷனிலும் சேர முடிவு பண்ணி கல்லூரியிலும் புக் பண்ணிவிட்டே காலேஜ் வந்தனர். அதை இருவரையும் கொண்டு வந்து விட்டுவிட்டு இருவரையும் அவர்களுக்கான கல்லூரியில் சேர்த்துவிட்டு அப்படியே தீரனை பார்த்துவிட்டு போகலாம் என்று அவனுக்கு அழைக்க, அவனோ வேறொரு வேலையாக 3 பக்கத்து நாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லவும் அதை வேலை இருப்பதால் கிளம்பினான். ஆதினி தீரன் அவனின் அறைக்கு வந்துவிட்டான் என்று உறுதிப்படுத்திவிட்டு தீரனை பார்க்க வந்தாள். அவள் கண்ணில் அத்தனை ஏக்கம். அறை கதவை தட்ட கதவை திறந்ததும் அவனை கண்டதும் துள்ளி குதித்து மாமா என்றே குழந்தை தாயை கண்டதும் ஓடி வருவது போல வந்தாள் அவள். அவளையே பார்த்தான். தன் வீட்டில் கூட தன்னை பார்த்து யாரும் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார்கள் போல அப்படி இருந்தது அவளின் எக்ஸைட்மெண்ட். அவனோ தன் மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்த தெரியாதவன். ஹாய்மா, வா உள்ளே வந்தவள். மாமா, ஹவ் ஆர் யூ? ஃபைன்மா, நீங்க? நல்லா இருக்கேன். என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்க என்று கேட்டபடியே அவளுக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க, வாங்கி பருகிய படி, ஃபேஷன் டிசைனிங். சூப்பர். இந்த கோர்ஸ்லாம் படிக்கணும் என்றால் நீ இந்தியாவிலேயே படிச்சிருக்கலாம் இல்லையா? நான் உங்களுக்காக மட்டும்தான் மாமா வந்தேன். எனக்காகவா? ஆமாம். ஏன், நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்லைங்க மாமா, எனவோ உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு. என்ன சினிமாட்டிக்காக பேசுகிற? மாமா, நான் 2 படிப்பை முடிச்சுட்டு இந்தியா போயிடுவேன். நான் போனதும் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு பின்னாடியே வந்துடுவியா? அதெல்லாம் இல்லைங்க மாமா. முதல்ல உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். அதை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு இல்லை. நீ நீயாக இரு, நான் நானாக இருப்பேன். நம்ம 2 பேரோட தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. உனக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டேன், நீ எனக்காக உன்னை மாற்றிக்கோ. இப்படியெல்லாம் சொல்கிற ரகம் நான் இல்லை, மாறுற ரகமும் நான் இல்லை, மாற்றுற ரகமும் நான் இல்லை. கொஞ்சம் உனக்காகவும் வாழுமா? மாமா, உங்களுக்கு முதல் பார்த்தபோது ஒரு ஈர்ப்பு தோன்றியிருக்கும் போல், இப்போ எல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை போல. புரியலை. நான் உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதோ சந்தோஷம் கூட பட வேணாம். அட்லீஸ்ட் என்னை பார்த்ததோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கலாம் இல்லையா? நிஜமா, நீ என்னை பார்த்த ஃபீல் எனக்கு புதுசு. அது பிடிச்சது. அதே மாதிரி நானும் இருக்கணும்னு நீ எதிர்பார்த்தா எனக்கு அது வராது. எனக்கு ஃபீலிங்ஸ் வெளிக்காட்ட தெரியாது. மாமா ப்ளீஸ், நான் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காததை கேட்டிருந்தா சாரி. எதுக்கு சாரி கேட்குற? உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். ஹே, உனக்கு சரின்னு பட்ட விஷயத்த நீ பேசிட்ட, அதுக்காக சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. மாமா சொல்லு, நான் கொஞ்சம் ஆட்டிடியூடு உள்ள பொண்ணு தான். ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் எல்லாமே தலைக்கேள். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. உன் இயல்பை யாருக்காகவும் மாற்றாது. என் அம்மா மாதிரியே பேசுகிறீங்க மாமா. அத்தை உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, இதில் கொடுமையான விஷயம் தெரியுமா மாமா? அம்மா பக்கத்தில் இருந்தும் கூட அம்மான்னு சொல்ல முடியாதது. அந்த பெயின் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. அவளின் அருகே வந்து கையை பிடித்து, வருத்தப்படாத, ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். சரியாகணும் மாமா என்று அவளின் வெளிநீர் எட்டி பார்த்தது. அவளையே பார்த்தான். ஏனோ பாவமாக இருந்தது அவனுக்கு. மாமா சொல்லு, நீங்கள் என்னை லவ் பண்ண தொடங்கியப்போ இப்படி இறக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் அப்போது என்னிடம் கவனித்த விஷயம் என்ன மாமா?
துரு துருன்னு இருப்ப, ஆனால் அப்போ இருந்து சிரித்த சந்தோஷமான முகம் இப்போ உங்ககிட்ட இல்லை. சம்திங் மிஸ்ஸிங் கரெக்டு தான், ஆனால் எந்நேரமோ மன அழுத்தமோ ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பயங்கர ஸ்ட்ரெஸ். அதான் இங்கே வந்தேன் மாமா. அப்போ உனக்காக தான் இங்கே வந்தியா? உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க வந்தேன் மாமா. என்ன பற்றியா? ஆமாம், உங்களின் நல்ல குணங்கள் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இன்னும் நான் பார்க்காத உங்களின் இன்னொரு முகம் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்க வந்தேன். சப்போஸ் பேட் தெரிஞ்சால் உங்கள் கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணியாச்சு மாமா. அப்புறம் குட் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பேட் இருந்தால் சொல்லி புரிய வச்சுக்கலாம். மாறாட்டி அதெல்லாம் மாறிவீங்க. காதல் பற்றி கம்யூனிசத்தில் தந்தை என அழைக்கப்படும் கால்மார்க் சொன்ன விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. காதல் என்பது ஒரு மனிதநேயம். எனது மனிதநேயமா? மனிதநேயம் என்றால் கருணை தானே? அவ்வளவுதானா? அவ்வளோதான். இங்கே பாரு, ஒரு ஆழ்ந்த மனிதநேயத்தின் வெளிப்பாடாக இருவருக்குமிடையே காதல் பூக்கும்போது வாழ்க்கை அவர்களை தலைகீழாகவும் மாற்றாது, பிரீத்தும் விடாதுன்னு சொல்லியிருக்கார். இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவள் கால்மார்க்ஸ் பற்றியெல்லாம் படித்ததில்லை. அவளின் குரல் உடைந்தது. மாமா, உங்களுக்கு லவ் ஸ்டோரி ஏதாச்சும் தெரியுமா? ஏன் வந்ததுலேருந்து ஏதோ மாதிரியே பேசுகிற, வேறு டாபிக் இல்லையா? மாமா ப்ளீஸ், நீங்கள் அஞ்சு சுற்றி ஈஸ்வர் சித்தப்பா லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதில் கேட்குற அளவுக்கு என்னமா இருக்குது? என்னை வளர்த்த பாரதி ஆண்டி சொல்லியிருக்காங்க, லவ்னா அப்படி ஒருத்தரை லவ் பண்ணணும்னு. எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? மாமா, நான் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிற பொண்ணு. உங்களுக்கு எப்படி சித்தப்பாவை பிடிக்காதுன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கோ, அதே மாதிரி எனக்கு சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ என் சைடும் கொஞ்சம் கேட்கலாமே. சொல்லு. சித்தப்பாவும் சித்தியும் கோபத்தில் பிரிந்திருந்த போதும், ரெண்டு பேரும் பேசாமலே இருந்த போதும், மீண்டும் வந்து ஒரே அறையில் அருகருகே இருந்தப்போ கூட பேசாமல் மௌனித்த போதும், ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னொருவரை கொண்டு வரணும் என்று மட்டும் நினைக்கவே இல்லை. ரெண்டு பேருக்குள்ள இருந்தது அதி தீவிர மனக்காதல். எனக்கு இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கும்னு தோணுது. அவனோ நக்கலாக, வேற அதை புரியாதவள். முக்கியமா சித்தியின் செயலால் சித்தப்பாவுக்கு நிறைய கோபம் வருமா? அத்தை ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை. எங்கள் அப்பா கிட்டே பேசுறது, பாசமாக பழகுவது தான் உங்கள் சித்தப்பாவுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. அதுவும் லவ் தானே? எனக்கு அந்த மாதிரி லவ் பிடிக்காது. எனக்கும் தங்கச்சி தம்பி இருக்காங்க. நாளைக்கு நீயும் இப்படி பண்ணுவியா? அதெல்லாம் இல்லை. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லு. சித்தப்பா சித்திக்கிட்ட கோபமாக முறைச்சாலும் திட்டினாலும் எனக்கு மட்டும் நீ, உனக்கு மட்டும் நான் தான் என்பதில் ரெண்டு பேரும் தெளிவாக இருந்திருக்காங்க. என்ன துயரம் வந்த போதும் சித்தி அவரின் கோபங்களை எல்லாம் தாங்கி கொண்டார். யார் அவங்கள தாங்கிட்டு இருக்க சொன்னா? அது ஒரு வகையான லவ். இப்படி சித்தி நடந்துக்கிறதால தான் என் அப்பாவுக்கும் என் பாட்டிக்கும் பிடிக்காமல் போயிருக்கு. ரொம்ப பாசமாக வளர்த்த பொண்ணு இப்படி இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமையாக இருக்கணுமா என்று. அதை விடுங்க. உங்கள் அப்பா பேச்சு கேட்டு சித்தி போனதுக்கு அப்புறமும் கூட சித்தியின் செயல் அவரை அவ்வளவு காயப்படுத்திய போதும் அவரிடம் ஒரு மௌனம் இருந்ததை தவிர லவ் குறையலை. அதே நேரம் சித்தியிடமிருந்து ஒரு மன்னிப்பு கூட அவர் எதிர்பார்த்ததில்லையாம். அவர் கேட்டதெல்லாம் கொஞ்சோண்டு காதல். ஆமாம், பெரிய காவிய காதல். உண்மையாகவே எனக்கு அது காவிய கதை தான். நான் கூட சித்திக்கிட்ட இதை மறைமுகமாக கேட்டேன். எப்படி சித்தி இவ்வளவு கோபக்காரரை சமாளித்து வாழ்கிறீங்க? ஏன் அவருக்கு என் மேலே இருக்க காதலுக்கு அவர் இன்னும் 100 மடங்கு கோபிக்கலாம். அந்த கோபத்தில் கூட அவ்வளோ லவ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனை ப்ளீஸ் இந்த கதையை இத்தோடு ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ் என்றவன் அவளின் முகம் மட்டுமே பார்த்தான். ஏன்னா தூரத்தில் இருப்பதால் தான் தன்னையும் தன் காதலையும் தள்ளி வைக்கும்படியே பேசுகிறார் என்று பார்த்தால் பக்கத்தில் இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறார் என்ற வருத்தம் அவளுக்கு. இதுவரை தங்களுக்குள் நடந்த உரையாடல்களில் எந்த ஒரு ரொமான்டிக் பேச்சும் இல்லை. அட்லீஸ்ட் நேரில் பார்க்கும்போது ஒரு முத்தமாவது கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்த்தாள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. என்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்குங்களா மாமா? ஏன் இல்லை கேட்டேன். உனக்கு என்ன சம அழகினி. அவனின் வார்த்தைக்காக வந்த சந்தோஷம் அல்ல அது. முதல் முறையாக அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையின் வீரியத்தால் வந்த மகிழ்ச்சி அது. புன்னகைத்து கொண்டாள். முதல் பாராட்டை நினைத்து இருவரும் வெளியே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் போது அவர்கள் இருவரும் அர்ஜுன் கண்ணில் பட்டனர். அவன் நேராக தீரன் அருகில் வந்து, நான் மட்டும் மகிழ் கூட பேசக்கூடாது. என் அப்பா கிட்ட சொல்லி என்னை வந்து இங்கே விட வச்சிட்டீங்க. நீங்கள் மட்டும் ஜோ
ரவுடியோட சுத்திட்டு இருக்கீங்களா? ஆதினி அவனையே பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று பார்க்கும்போது நான் அர்ஜுன் என்றான் அவர்களிடம். தீரன், அவ உன்னை லவ் பண்ணா நீ கூப்பிட்டு சுத்து, லவ் பண்ணாத ஒரு பொண்ணை கூப்பிட்டு சுத்துறது தப்பு, அதை தான் சொன்னேன் சரியா? என்னைக்கு இருந்தாலும் அவள் எனக்கு தான், எனக்கு அவள் கிடைக்காட்டி வேற யாருக்கும் அவளை கிடைக்க விட மாட்டேன், கிடைக்கவே விட மாட்டேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அர்ஜுனின் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும். தீரன், ஏ காட்டுடா அந்த இன்னொரு முகத்தை, அது அவள் எனக்கு கிடைக்காமல் போகிற சந்தர்ப்பம் வந்தா நீங்க பார்க்க வேண்டி வரும். அப்புறம் கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கோங்க. வாடா போடா என்றெல்லாம் பேசாதீங்க. எங்க வீட்டு பிள்ளைய ஏங்கிட்டே வந்து மறைச்ச உனக்கெல்லாம் என்ன மரியாதை? உங்க வீடோ அடுத்த வீடோ அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை, கவலையும் இல்லை. அவள் நான் அதிகமாக காதலிக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட, தீரன் சரியான லூசா இருப்பான் போல இவன். மாமா, இவன் ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு என்றவள் போகும் அவனையே பார்த்தபடி நிற்க, தீரன் அவளின் தோளில் கை போட்டு, நம்மளை மீறி என்ன பண்ண முடியாதுனே, வா பார்த்துக்கலாம் என்று அழைத்து போனான் அவளை. அந்த அணைப்பு அவளுக்கு என்னென்னவோ தோன்ற செய்தது. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமோ என்று கூட இருந்தது. தீரனுக்கு தெரியாது அர்ஜுனின் மனதுக்குள் இருக்கும் காதலின் தீவிரம் அவனை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும் என்று. அந்த இடத்தில் சந்திக்கும் போதுதான் அவனின் இன்னொரு முகம் அவன் அறிவான். அதற்கு வெகு நாட்கள் எல்லாம் இல்லை என்பதை இன்னும் சில வருடங்களிலேயே அறிந்து கொள்ளப் போகிறான் அவன். மகள் ஏனோ அந்த வீட்டில் முதல் முதலாக தனிமையை உணர தொடங்கியது தன் அண்ணன்களும் அக்காவும் கல்லூரி சென்ற பிறகு. மகள் 80% மேல் மதிப்பெண் வாங்குகிற பெண் என்றாலும் தனக்கு அதீத பிளஸ் டூ மார்க் ஒன்றும் பெரிதாக எல்லாம் தேவையில்லை. எப்படியும் பின்னலாடை தொழில் பற்றி மட்டுமே தான் தெரிஞ்சிக்க வேண்டும் என்பதால் அவள் தனது 11ஆம் வகுப்பிலிருந்து ஸ்கூல் முடித்து வந்தாலும் சனி ஞாயிறு லீவு வந்தாலும் தங்களின் நிர்வாகத்திற்கு செல்ல ஆரம்பித்தாள். தனது முதல் குருவாக தனது அண்ணாமலை தாத்தாவை தேர்ந்தெடுத்தாள். அண்ணாமலை, அதா மகள், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி உன் அப்பன் என்னை விட பெரிய லெவல இருக்கிறாப்புல, நீ என்கிட்ட வந்திருக்க, என் அப்பா இப்படி வளர்றதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் தாத்தா, அதனால நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என்றவள் கூடவே தேவியும் அழைத்து வந்தாள். நாட்கள் அதன் வேகத்திலோடு 70% மதிப்பெண் வாங்கி மகளும் தேவும் கோயம்புத்தூரில் ஒரே கல்லூரியில் பீட்டக் எடுத்தனர். தங்களின் தொழில் வாழ்க்கையை பின்னலாடைதான் என்பதால் அதையே எடுத்தனர். ஆண்டாள் பிரியதர்ஷினி பிகாம் எடுத்தாள். நமது அன்புக்குட்டி முதல் வகுப்பில் அடி எடுத்து வைத்தான். அஞ்சு விடுமுறை நாள் அண்ணாமலை, ஈஸ்வர், அருணாச்சலம் மூவரும் நெருங்கிய உறவினர்களின் திருமணம் என்பதால் எல்லாம் தூர தூரமாய் நடப்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊருக்கு சென்றிருந்தனர். அண்ணம் குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம், சிறப்பு பூஜை ஒன்று நடத்தி யாகம் வளர்த்தனும், பொங்கல் வைக்கணும் என்று சொன்னதும் நந்தினி தலைக்கு ஊற்றிட்டேன் அத்தை, நான் வர முடியாது. அஞ்சு, நீங்கள் மட்டும் எப்படிங்க அத்தை தனியாக பொங்கல் வைக்க முடியும்? அக்காவை தனியாக விட்டுட்டு எப்படிங்க அத்தை போகிறது? மகள் வேகமாய், அம்மா அப்பத்தா மட்டும் போய் எப்படி தனியாக போய் பொங்கல் வைப்பாங்க? அவங்க காலையிலேருந்து இடுப்பு வேற வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் நந்துமாவுக்கு துணைக்கியிருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்பத்தா கூட. அன்பு, நான் அக்கா கூட இருக்கேம்மா. நிலவன், கோவிலுக்கு வந்தா ஓட முடியாது, ஒரே இடத்துல உட்கார சொல்லுவாங்கன்றதால எப்படி எஸ்கேப் ஆகுறான் பாரு இவன். நல்ல வேலடா நீ வரல, நீ வந்திருந்தா உன் பின்னாடி ஓடி ஓடியே எனக்கு கால் வலி வந்திருக்கும் என்று கும்பிட்டு போட்டான் அவன். நந்தினி, அன்புக்குட்டி, தயவு செய்து நீ அவங்க கூட போயிடு, அம்மாவுக்கு ப்ரெஷர் எல்லாம் நார்மல் லெவல்ல இருக்கு, நீ பஞ்சத்தை பார்த்தா எனக்கு தானாவே ரத்த கொதிப்பு வந்துடும். அவனோ அக்கா என்று மகளினியின் பாவாடையை பிடிக்க, மகிழ் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறேன் நந்துமா, டோன்ட் வெரி. அவன் என்னை படுத்துறானோ இல்லையோ உன்னைய பாடுபடுத்துவான். இன்னைக்கெல்லாம் உங்கள் தாத்தா இல்லாததுனால தான் வீட்டில் இருக்க, இல்லாட்டி இன்னைக்கும் நீ கம்பெனி போயிடுவ, நீயே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கடா. அதான் அஞ்சு, அக்கா இவனும் நான் பெற்ற பிள்ளை தான், நீங்கள் இவன் மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கீங்க, என் மகனை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓ மகன், என்னைக்கு சேட்டை செய்கிறதை நிறுத்துறானோ அன்னைக்கு கண்டுக்கிறேன். அன்பு, நந்துமா நான் சேட்டையெல்லாம் செய்ய மாட்டேன், சமத்தா இருப்பேன், ப்ராமிஸ். அவன் சொன்ன அழகில் நந்தினி சிரிக்க, அஞ்சு மகனை தூக்கி கண்ணத்தில் முத்தம் வைத்து, பாருங்கக்கா என் பையன் ப்ளீஸ் எல்லாம் சொல்றான், அவன் சேட்டையெல்லாம் செய்ய மாட்டான், சமத்த பையனா மாறிட்டான்.
அவனா சமத்து பையன், நீ வரும்போது இந்த வீடு தலைகீழா இருக்கும், இல்லை வீட்டில் வேலை செய்கிற மொத்த பேரும் இவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவ சமத்தா இல்லையான்னு. மகளினி நான் பார்த்துக்கிறேம்மா என்றால் தன் அம்மாக்களையும் பார்த்து, அஞ்சு அண்ணம் நிலவன் மூவரும் தங்களின் வாகனத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றார்கள். அண்ணன் ஏற்கனவே பூஜைக்கு சொல்லியிருந்ததால் கோவிலில் யாக பூஜை செய்ய ஏற்பாடையெல்லாம் செய்து வைத்திருந்தார்கள். அண்ணம் கண்ணீருடன் ரொம்ப நேரம் மனம் முருகி வேண்டிக் கொண்டிருந்தார். அஞ்சு பொங்கல் எல்லாம் வைத்து முடித்து விட்டு வரும்போது அங்கே மாமியார் கண்ணீருடன் நிற்பதை பார்த்து, என்னங்கத்த ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நிலவன் பயந்து விட்டான் தன் அப்பத்தாவின் கண்ணீர் பார்த்து. இன்னும் மிருதுல வயசுக்கு வராம இருக்கா, பிளஸ் டூ போறா இந்த வருஷம் அடுத்த வருஷம்னு காத்திருந்து 17 வருஷம் ஆகிடுச்சு, சாமியே மனசு வைக்காமல் இருக்கு, அதான் கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் வந்துடுவாளுங்க. மாதிரி போற இடத்துல எல்லாம் இந்த கேள்வியை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க போல. பாவம் மிருதுக்குட்டி, அந்த பொண்ணு மற்றவர்கள் பேசுவதை கேட்டு வெளியே போறதுக்கு பயப்படுறா, ஏ நம்ம வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாளாம், ஆதரை ஒரு வாரமா அழுதுகிட்டே இருக்கா, அதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவாளுங்கத்த. அப்படி நினைச்சு நினைச்சு 16 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே இருந்தோ இந்த ஒண்ணு மட்டும் குறையா இருக்கு, அவ வாழ்க்கை அப்படியே போயிடும்னு பயமா இருக்குமா? சாச்சா அதெல்லாம் இருக்காதுங்கத்த, நானும் அவளுக்காக போற கோவில் எல்லாம் வேண்டிக்கிட்டு தானுங்கத்த இருக்கேன். என்னும் போது நிலவனுக்கு வயசுக்கு வராட்டி அது என்ன அவ்வளோ பெரிய குறையா என்பது போல் இருந்தது. ஆனால் கேட்க துணிவில்லை அவனுக்கு. கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் அவன் தனது செல்போனில் வயசுக்கு வராமல் இருப்பதை பற்றி போற்றி பார்க்கும் போது புரிந்தது அவனுக்கு. கோவிலில் பொங்கல் வைத்து பூஜை முடித்து அவள் பெயரில் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தனர் மூவரும். அங்கே மகிழ் மடியில் அன்பு தூங்கிக் கொண்டிருந்தான். நந்தினி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். அஞ்சோ அச்சோ என் மகன் தூங்கிட்டானா? நந்தினி, ஏன் பாப்பா இப்படி ஒரு பையனை வயசான காலத்துல பெற்ற? ஏனுங்கக்கா, மகிழ் ஒரு 10 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னுட்டு போனா, பக்கத்துல உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது 1 நிமிஷத்துல ஓடிட்டான். மாடிப்படியில் நின்று படிக்கட்டுக்கு டிசைனில் இருக்கும் பொந்துகளில் தலையை விட்டு தலைகீழா பிடித்து தொங்குறாண்டி மேல இருந்து கீழே விழுந்தா முதுகெலும்பு மொத்தமும் உடஞ்சி போயிடும்டி. மகிழ் மட்டும் சீக்கிரம் வராமல் போயிருந்தா இவனும் விழுந்திருப்பான். இதை பார்த்து நானும் மயங்கி இருப்பேன் தெரியுமா உனக்கு? அஞ்சுவுக்கு பயம் வந்து விட்டது. சேட்டை செய்கிறவன் தான், ஆனால் அஞ்சு பின்னாடியே போய்கொண்டிருப்பதால் இவ்வளவு பயம் உறுத்துவதெல்லாம் அவள் முன்னாடி பண்ண மாட்டான். அவன் நந்தினி வர வர ரொம்ப சேட்டை பண்றான். காலேஜ் படிக்கிறவன் தான் நிலவ, நான் ஒரு பார்வை பார்த்தா அமைதியாகிடுறான், ஆனா இவன் அப்படியா? நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற, ஓ புருஷனை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறான் இவன். அவர் என்ன பொழுதனைக்கும் வீட்டிலிருந்து இவனை பார்க்க முடியுமா? இவனை கொண்டு போய் இப்போவே ஹாஸ்டலில் விட்டுடலாம், அதுதான் நல்லது. ஐயோ ஹாஸ்டலா அக்கா? என்னாலெல்லாம் இவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அண்ணம் நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்குமா ஹாஸ்டல்? நந்தினி, அத்தை ஒரு 2 வருஷமாவது விடலாம், அப்போதான் ஒரு கண்ட்ரோலுக்கு வருவான், இல்லாட்டி இது நல்லதுக்கு இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸு அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு நந்தினி எழுந்து போய்விட மகிழுக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. நிலவன் என்னடி பண்ணினா இவன்? டேய் அண்ணா, உண்மையாவே நான் வராம தாமதமாக இருந்தா மேல இருந்து கீழே விழுந்து மொத்தமா எலும்புகளும் உடஞ்சு போய் படுத்த படுக்கையாதான் இருப்பான் என்று நினைத்து அவள் அழும்போது அஞ்சுவிக்கும் அன்னத்திற்கும் அந்த பயம் முதல் முறையாக தொற்றி கொண்டது. அஞ்சு அவளின் மடியில் தூங்கும் மகனை தூக்கி கொண்டு எப்படி தன் பையனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது என்று யோசித்தபடி அறைக்கு போய்விட்டாள். அண்ணம் நிலவா இங்க வா, அப்பதா இதையெல்லாம் போய் அத்தை வீட்டில் கொடுத்துட்டு வா என்று மிருதுளாவுக்கு கோவிலில் ஸ்பெஷலாக செய்த அபிஷேகம் பொங்கல் மற்றும் அவள் கையில் கட்டுவதற்கு கயிறெல்லாம் கொடுத்து விட்டார். அங்கே டிவி பார்த்து கொண்டிருக்கும் தனது பேத்தியை கூப்பிட்டு, நீயும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா. நானா? ஏன், நான் எதுக்குங்க அப்பதா? மிருதுளா அவளோட அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாளாம், யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறா. நீ போய் அவகிட்ட பேசு, உன்னோட அத்தை பொண்ணு தானே, ஃப்ரெண்டாகு சரி என்று தன் அண்ணனோடு அவளும் கிளம்பினாள். அத்தை வீட்டுக்கு தன் வாழ்க்கையின் ஆரம்பம் இங்கேதான் தொடங்கப் போகிறது என்று அறியாமல் நிலவனும் அங்கே போனான். சலனம் 236. மகிழ் வாகனத்தில் வரும்போது, டே அண்ணா இந்த சாமி கயிற்று உன் பேண்ட் பாக்கெட்டில் வை, கார்ல வை, நம்ம மறந்துடுவோம், நீ பாக்கெட்டில் வை, அவன் வாங்கி வைத்து கொண்டான். மகளும் நிலவனும் ஆதிரையின் வீட்டுக்குள் நுழைய ரவி இருவரையும் பார்த்து, ஆதிரை இங்க வா என்று கூப்பிட்டு கொண்டே இருவரையும் பார்த்து, வாங்க வாங்க என்ற உற்சாகமான புன்னகையோடு வர அந்த புன்னகை இருவரையுமே உற்சாகப்படுத்தியது. மாமா நல்லா இருக்கீங்களா
என்று வரும் இருவரையும் பார்த்து எழுந்து வந்து இருவரின் கையில் இருக்கும் பையை வாங்கியவன், நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? இப்பதான் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், அவங்க எல்லாம் டயர்டா இருக்காங்க. அங்கே வந்த ஆதிரை, ஹே நீங்க வரீங்கன்னு அம்மா சொல்லவே இல்லையே. மகள், அது சர்ப்ரைஸ், அத்தைக்கு என்னடி கொண்டு வந்த, அத்தை கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். ஏ ராசாத்தி, உனக்கு இல்லாததா? கேளு, என்கிட்ட இருக்கிற எல்லாம் உனக்கு தான் என்றவள் அவளை மெல்லமாக அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்தாள். சொல்ல முடியா உணர்வு பரிமாற்றங்கள் அது. தினமும் பேசாவிட்டாலும் பார்க்காவிட்டாலும் அந்த ஒற்றை முத்தம் சொல்லும் இருவருக்குமான இரத்த பந்தத்தை. நிலவன், நானும் தான் வந்திருக்கேன் அத்தை, என்னையும் கொஞ்சம் பாருங்க. ஹே சாரி மருமகனே, சாரி சாரி, மன்னிச்சிட்டேன், போங்க. அப்புறம் என் தங்கச்சிக்கு மட்டும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? சிரித்தவள், உன் மாமாவை நீயே வச்சுக்கோ. அவனோ அவளின் காதுக்குள், வயசானதும் என்கிட்ட தள்ளிவிட பாக்குறீங்க, பயங்கர மன ஆள் தான் நீங்க. அடப்பாவி, எனக்கும் என் புருஷனுக்கும் இதுவரை சண்டையே வந்ததில்ல, வம்பழுத்து விட்டுடாத. கொஞ்ச நேரம் மாமாவை என்கிட்ட பேச சொல்லுங்க, உங்களை நம்ம வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுறேன். கையெடுத்து கும்பிட்டவள் ஆள விடுறா சாமி, அந்த பயம் இருக்கணும். அவன் மண்டையில் செல்ல மை கொட்டி விட்டு விட்டு எழுந்து போய் அவர்களுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வர மகள் அங்கே சுவற்றில் மாட்டியிருக்கும் புகைப்படங்களை பார்க்க துருவன் மகளின் பின்னால் வந்து நின்று அவளின் கண் மூடினான். நிலவன் ஏய் என்னும் போதே அவன் வாயில் கை வைத்து என்றான். துருவன் தங்களின் வீட்டில் எல்லோருக்கும் பிடித்தமானவன் என்பதால் அவன் மௌனமாகிவிட, மகள் நீ தானே தெரியும், ஒழுங்கா கையேடு. அந்த நேரம் ரவி மாப்பிள என்றதும் நிலவன் அவனின் அருகில் போய் அமரவும் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். துருவன் அவனின் கண்ணிலிருந்து கையெடுத்து, மேடம்க்கு எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா என்று வந்து அவளின் முன்னால் நின்றான். மகள், நான் கூட பெரிய சேசாண்டாவ யாண்டா முன்னாடி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ஹலோ, இது ஜிம் பாடிமா? அப்புறம் என் காலேஜில் நான் தான் பிரின்சஸ் தெரியுமா? என் அருமையெல்லாம் உனக்கு தெரியலை, உன் அருமை தெரிஞ்சு எனக்கு என்னடா ஆக போகுது? உன்னை விட சில மாதங்கள் தான் இளையவன், அதனால் அவளோ. அதனால் என்ன மாமா சொல்லு, உங்கள் அப்பாவை மட்டும்தான் மாமா சொல்லுவேன், வேற யாரையும் சொல்ல மாட்டேன், போடா. காதல் விழும்போது ரவிக்கு ஏனோ ஒரு சந்தோஷம். ஆதிரை மகன் மற்றும் மருமகளின் உரையாடல்களை ரசித்து கொண்டே, துருவா மா, மற்றவங்க டா சொன்னா அவங்கள என்ன பாடுபடுத்துவ? இவ்வளோ அழகான மாமா பொண்ணு சொல்லும் போது கோபம் வரலம்மா? அவளோ, நீ அத்தை பையனா போயிட்ட, அதை நினைச்சு தான் உன்னை சும்மா விடுறேன். நீ என் மாமா மகள், அதான் உன் பின்னாடியே சுத்துறேன், போடாடே அந்த பக்கம் என்றவள். அத்தை மிருத்து எங்க ரூம்ல? துருவன், என்னை பார்க்க வந்துட்டு நீ ஏன் அவளை தேடுற? நினப்பு தான், நாங்கள் அவளை தான் பார்க்க வந்தோம் என்றவள் ரவி வாங்கி வைத்த பையை எடுத்துக்கொண்டு வந்து, அத்தை அப்பதான் இதையெல்லாம் மிருதுவுக்கு கொடுக்க சொன்னாங்க. என்னடி இது, ஒரு பையில் இன்னைக்கு பொங்கல் வைத்த பிரசாதம், இன்னொரு கையில் மகளுக்கு ஏதோ ஒரு வாரம் நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் போய் நவதானியம் இன்னும் சில பொருட்கள் எல்லாம் வெயிலில் காய வைத்து அரைத்து தயாரித்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னென்ன என்றெல்லாம் நீங்க அப்பத்தா கிட்ட தான் கேட்கணும். ஆதிரைக்கு புரிந்தது, நீ போய் அவகிட்ட பேசு, நான் போய் உங்களுக்கு சமைக்கிறேன். சரிங்க அத்த என்றவள். டே அண்ணா, அவன் திரும்ப, நான் மகில் ரூம் போறேன், போ என்றவன் சில நொடி நேரத்துக்கு பின் கயிறு ஞாபகம் வர, மாமா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று மேலே வந்தான். மகில் அவளின் அறைக்குள் வர, அந்த அறை அவ்வளோ ரம்யமாக இருந்தது. அறைக்குள் மனம் அமைதிப்பட பச்சை வண்ண செடிகள் ஆங்காங்கே மூளையில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரசிக்காத அவளோ ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மகில், ஹாய் மிருது. அவள் திரும்ப, அவளின் கண்ணெல்லாம் நீர், என்னாச்சு என்று அவளின் அருகே போய் அவளின் முகம் துடைக்க இறுக்கி கட்டி கொண்டாள். அவள் கேவி கேவியால, என்னாச்சு, நான் பிறந்ததே வேஸ்ட், லூசு மாதிரி பேசாத, யார் அப்படி சொன்னா? எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றாங்களே, லூசா நீ அப்படியெல்லாம் இல்லை. அப்படிதான், யாரு சொன்னா? அப்பத்தா. என்ன சொன்னாங்க? அப்பத்தா வீட்டு பக்கம் யாருக்கோ கல்யாணம், ஆனா அவங்க தான் போகல, எங்க போனாலும் இன்னும் ஏன் உன் பேத்தி வயசுக்கு வரலன்னு கேட்டு குறையா பேசுறாங்க. நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போல, கோவிலுக்கு போய் இவளுக்காக வேண்டிக்கிறேன், போனவங்க என்னைய பார்த்து அழுது, இவ வாழ்க்கை இப்படி இந்த வீட்டுக்குள்ள முடிஞ்சிடும் போலியேன்னு அழுதபடி போனாங்க. அவங்க அழுதால் ஆயிரம் கவலை இருக்கும், அதை நினைச்சு நீ ஏன் அழற? வயசுக்கு வராட்டி வாழ்க்கை முழுதும் அம்மா வீட்டில் தான், கல்யாணம் நடக்காதாம். உனக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது பிரச்சனையா, வயசுக்கு வராதது பிரச்சனையா, இல்ல கல்யாணம் நடக்காதது பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான். எதை சொல்ற மகள், உனக்கு தனிமைனா என்னன்னு தெரியுமா? மகள் அவளையே பாருக்க. அவளோ, உனக்கு அது என்னன்னு கூட தெரியாது, ஏன்னா நீ உங்க வீட்டில் மகாராணி. ஏலூசு, நீயும் தான் இந்த வீட்டின் மகாராணி. அட நீ வேற, என் அப்பத்தா நான் பிறந்ததிலிருந்து தூக்கினதே இல்லை. என்ன சொல்ற? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அத்தைங்க மேலிருந்து
கோபம் ஏன் மேலும் அதான் தூக்கலை. அவங்க தூக்காட்டி என்ன, அத்தை மாமா உன் அண்ணா எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் வீடு மாதிரி இங்கே இளமைகள். அப்பா ரொம்ப பாசம்தான், ஆனால் காட்டிக்க நேரம் இல்லை. அதே நேரம் அப்பா தாத்தாவுக்கு வேலையும் அதிகம். அம்மா ரொம்ப பாசம், ஆனால் அதை காட்ட பேச சொல்ல நேரம் இல்லை. வீட்டு வேலை அண்ணா எப்பவுமே படிப்பு படிப்புன்னு இருப்பார். சின்ன அண்ணா பேசுவார், ஆனால் எனக்கு தனிமையே பழகிடுச்சு. சரி அப்போ நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வரியா? எனக்கு அம்மா சொன்ன விஷயம்தான் சின்ன வயசுலேருந்து ஞாபகம் வரும். அம்மாவுக்கு அவங்க அப்பத்தா என்றால் உயிரம். அவங்க இறந்ததும் அந்த வீட்டில் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுவாங்களாம். என்ன போலவே அவங்களும் எப்போடா இப்படி கூண்டு கிளி வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறப்போ தான் என் அப்பா அவங்க லைஃப்குள்ளே வந்தாங்களாம். அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் கல்யாணம் நடக்கும். என் தனிமையெல்லாம் போக்கி கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வருவார்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கடைசி வர இந்த வாழ்க்கை தான். ஏ லூசு, நாளைக்கு நடக்கிறத நினைச்சு இன்னைக்கு நாளை கெடுத்துட்டு இருக்க. கல்யாணம் மட்டுமா சந்தோஷம், எவ்வளவு இருக்கு சாதிக்க. எனக்கு சாதனை பெண்ணெல்லாம் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. என் அம்மா மாதிரி ஓ அம்மா மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழவே விரும்புறேன். அப்புறம் அட்வைஸ் பண்ற ஈஸி, அது அவங்கவுங்களுக்கு நடக்கிறப்போ தான் கஷ்டம் தெரியும். ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற கஷ்டம் உனக்கு தெரியுமா? நான் இனி வயசுக்கும் வரமாட்டேன், கல்யாணம் நடக்காது, இதே ரூம்குள்ளேயே என் வாழ்க்கை முடிய போகுது. மகள் கல்லூரி படித்தாலும் வயசுக்கு வருவது கட்டாயம் என்று தெரியாதவள். அப்படி வராட்டி கல்யாணம் நடக்காது என்பது பற்றியெல்லாம் அவளுக்கு தெரியவும் இல்லை. அப்படியே வராட்டியும் கல்யாணம் அவ்வளவு முக்கியமானதா என்று தான் யோசித்தாள் அவள். இதுவரை கல்யாணம் குழந்தை என்ற சிந்தனை அவளுக்கு வரவே இல்லை. அவளுக்கு என்னமெல்லாம் பிசினஸ் விமன், மகளினி அப்பா ஈஸ்வர் என்பது மட்டுமே. ஒவ்வொருவரின் எண்ணங்களும் ஒவ்வொரு விதம். அலும் அவளை தேற்ற வழி தெரியாதவள். அழுதால் தண்ணீர் குடித்தால் மனம் கொஞ்சம் சரியாகிவிடும், அப்புறம் அழுகை நின்றிடும் என்ற அப்பத்தாவின் வார்த்தை நினைவுக்கு வர அருகே வாட்டர் பாட்டில் தேட அது காலியாகி இருந்தது. அதை நிரப்பி வரலாம் என்று அவள் எடுத்து வெளியே வர அங்கே நிலவன் சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்தான். கையில் போன் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் வாடி போயிருந்தது. அண்ணா அவனுக்கு கேட்கவில்லை போலும். டே அண்ணா இங்க என்னடா பண்ற என்றதும் நிகழ்வுக்கு வந்தவன் கையெறி கொடுக்க வந்து போய் கொடு. நான் எப்படி தனியா, பத்து பேரை வேணும்னா கூட்டிட்டு வரலாமா? இல்ல அது வந்து அண்ணா கயிற கையில் தானே கொடுக்க போற, கழுத்தில் ஒன்றும் கட்டளை இல்ல, இதுக்கு போய் உனக்கு துணைக்கு ஆள் வேணுமா? அந்த பொண்ணு அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. நீ போனா அழுக ஸ்டாப் பண்ணிடும், மாமா முன்னாடி அழுதா ஷையா இருக்கும்ல, நீ போ நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று போய்விட்டாள். உள்ளே வந்தான். அவள் கீழே அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்திருந்தாள். மிருது அவளுக்கு கேட்கவில்லை. மீண்டும் மிருது என்றான். குரல் கேட்டு நிமிர்ந்தவள் அவனை கண்டு கண்கள் துடைத்து படக்கென்று எழுந்து நின்றாள். பாவாடை சட்டை தான் அணிந்திருந்தாள். நீளமான பின்னல் முடி அடர்த்தியாக இருந்தது. அவள் தலைக்கு குளித்திருந்ததால் ஒற்றை கிளிப் மட்டும் போட்டு கூந்தலை விரித்து விட்டிருந்தாள். அதில் கொஞ்சம் மல்லிகை பூச்சூடி இருந்ததால் வாசனை அறையை நிரப்பியது. அவளுக்கு தன் அத்தை ஆதிரையை போன்றே கண்கள் இருந்தது. மானிறம் அவனை வசீகரித்தது. அந்த முகத்தில் சொல்ல முடியாத துன்பத்தையும் தாண்டி பார்க்க தோண்டும் விஷயம் ஒன்று இருப்பதை உணர்ந்தான் அவன். அவளோ என்ன என்பது போல் பார்க்க அவன் கையில் எடுத்து கொடுக்க, எதுக்குங்க மாமா, அப்பதான் கொடுத்து விட்டாங்க. பின் அவள் அவளின் கையை நீட்டி நீங்களுமா என்பது போல் பார்க்க அப்போதுதான் குனிந்து பார்த்தான். அதில் இனி கட்டுவதற்கு இடமே இல்லை என்று. ஏனோ அந்த கயிறு அவளை மேலும் சங்கடப்படுத்த அவள் விழி கலங்கியது. அவனுக்கு அது இன்னும் கஷ்டமாகி போனது. மெல்ல அவளின் அருகே வந்தவன் என்ன நினைத்தானோ அவளின் கழுத்தில் கட்டினான். அவளுக்கு அது அதிர்ச்சிதான். கண்ணீர் நின்று என்ன பண்றீங்க மாமா நீங்க என்னும் வார்த்தைகள் திக்கி திக்கி வாயில் விழுந்தது. எனக்கு சொல்ல தெரியல, நீ மகள் கேட்ட பேசின அத்தனையும் கேட்டு கஷ்டமாகிடுச்சு, இனி உனக்கு அந்த கவலையே இல்லை. அவள் புரியாமல் முழிக்க, அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நீ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா படி, நான் படிச்சு முடிச்சு நீயும் படிச்சு முடிச்சு அப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம். மாமா நான் வயசுக்கு வரல, கல்யாணம் பண்ண தகுதி இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. வயசுக்கு வராததோனும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லையா? இப்போ தான் யூடியூப் பார்த்தேன், நீ அதையெல்லாம் பார்க்காத சரியா? என்கிட்ட ஃபோன் இல்லை, அப்போ நல்லது. இப்போ நம்ம வாழ்றது சயின்டிஃபிக் வேர்ல்டு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்று சொன்னவன், எப்பவுமே உனக்கு நான் இருப்பேன், உனக்கு நிற்பேன் என்றவன் மகிழ்வரும் அரவம் கேட்டு தலை நின்றான். மிருதுளா தான் வாயடைத்து இது நிஜமா கனவா என்று அறியாமல் நின்றாள்.